தாங்கேயும் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் ஒன். தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் சற்று நேரத்திற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்திருந்தனர். அதனை நாம் பார்த்தோம். குறிப்பாக அதில் தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் துணை இயக்குநர் ஞானேஸ்வர் சிங் பேசியிருந்தார். அதில் ஜாஃபர் சாதிக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய போதைப் பொருள் நெட்வொர்க்கோடு தொடர்பு உள்ளது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். போதைப் பொருள் கடத்தலை தடுக்க முழு வீச்சில் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்றும் அவர் கூறியிருந்தார். தேவைப்பட்டால் ஜாஃபர் சாதிக்கோடு தொடர்புடைய திரைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்கவும் செய்வோம் என்றும் கூறியிருக்கிறார். போதைப் பொருள் கடத்தலில் ஜாஃபர் சாதிக் ஒரு மன்னனாக திகழ்ந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஜாஃபர் சாதிக்கோடு தொடர்புடைய நபர்களையும் கண்டறிந்து யார் யாரிடம் அவருக்கு தொடர்பு உள்ளது, யார் யாரெல்லாம் ஜாஃபர் சாதிக்கிடம் பணம் பெற்றிருக்கிறார்கள் என்ற விசாரணையும் நடைபெற்று வருவதாக அவர் கூறியிருக்கிறார். விரிவான விசாரணைக்கு பிறகுதான் முழு விவரம் தெரிய வரும் என்றும் NCB துணை இயக்குநர் தெரிவித்திருக்கிறார். ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்ட போது எடுக்கப்பட்ட அந்த வீடியோ காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். முன்பாக ஜாஃபர் சாதிக்கை கைது செய்யும் போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை NCB வெளியிட்டிருந்தார்கள். தற்போது அது தொடர்பான வீடியோ வெளியாகி இருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளில் இதுவரை ஜாஃபர் சாதிக் 3,500 கிலோ போதைப் பொருள் கடத்தியிருக்கிறார். சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலோடு ஜாஃபர் சாதிக்கு தொடர்பு உள்ளது. இதன் மூலமாக அவர் சம்பாதித்த பணத்தை அரசியல், ஹோட்டல், சினிமா துறை, கட்டுமானத்துறை போன்ற பல்வேறு துறைகளில் முதலீடு செய்து லாபம் அடைந்து வந்திருக்கிறார். இவையெல்லாம் தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் துணை இயக்குநர் ஞானேஸ்வர் சிங் தெரிவித்த தகவல்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லி செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, ஒரு விரிவான செய்தியாளர் சந்திப்பை நம்ம பார்த்தோம். ஞானேஸ்வர் சிங் என்னென்ன விவரங்களை தெரியப்படுத்தினார்? மிகவும் முக்கியமாக ரசாயன போதைப் பொருள் கடத்தல் மன்னன் என தற்போது கருதப்படும் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை அதிகாரப்பூர்வமாக நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ என அழைக்கப்படும் போதைப் பொருள் தடுப்பு அமைப்பு அறிவித்திருக்கிறது. இவர் பல்வேறு நாடுகளுக்கு போதைப் பொருட்களை கடத்தியது தெரிய வந்துள்ளது எனவும், அதிலே ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளும் அடக்கம் எனவும் ஞானேஸ்வர் சிங் தெரிவித்தார். பல்வேறு நாடுகளில் இதுபோல போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களுக்கு ஜாஃபர் சாதிக் மூளையாக செயல்பட்டிருக்கிறார் எனவும், தேங்காய் துருவலுக்கு இடையே போதைப் பொருட்களை மறைத்து வெளிநாடுகளுக்கு அனுப்பியது தெரிய வந்துள்ளது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் கடந்த 3 ஆண்டுகளிலே கிட்டத்தட்ட 3,500 கிலோ ரசாயன போதைப் பொருளை அவர் கடத்தியிருப்பதாகவும், இதில் ஒரு 1 கிலோ போதைப் பொருள் கடத்தலுக்கும் அவருக்கு 1,00,000 ரூபாய் வரை கடத்தல் செய்வதற்கான லஞ்ச பணம் கிட்டியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதாவது கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாயை ஜாஃபர் சாதிக் இந்த போதைப் பொருள் கடத்தல் மூலமாக கடந்த 3 வருடங்களில் ஈட்டியிருக்கிறார் எனவும், அந்த பணத்தை சினிமா துறை, ரியல் எஸ்டேட் துறை மற்றும் ஹோட்டல்கள் போன்றவற்றில் முதலீடு செய்திருக்கிறார் எனவும் இதுவரை விசாரணையில் கண்டறியப்பட்டிருக்கிறது. மேலும் இவருடன் இதில் கூட்டாளிகளாக இருந்தவர்கள் யார், மேலும் இந்த கடத்தல் மூலம் ஈட்டியத்தை இவர் பல்வேறு துறைகளிலே முதலீடு செய்த போது அவருடன் கூட்டாளிகளாக யார் இருந்தார்கள் போன்ற விவரங்களை எல்லாம் கண்டறியும் முயற்சி தற்போது நடந்து கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மிகவும் முக்கியமாக அரசியல் ரீதியாக யாருடன் எல்லாம் ஜாஃபர் சாதிக்கு தொடர்பு இருந்தது, போதைப் பொருள் கடத்தலிலிருந்து கிட்டிய பணத்தில் ஒரு பகுதியை அவர்களுக்கும் கொடுத்தாரா என்பது தொடர்பான விசாரணையும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே முழு விசாரணைக்கு பிறகு விவரங்கள் வெளியிடப்படும் என அவர் தெரிவித்திருக்கிறார். திலகபதி கணபதி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. தாங்கேயும் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.